கோலி டாக் கோலிவுட் நியூஸ். நயன்தாரா இல்லனா ஹன்சிகா ஜிவி பிரகாஷோட அடுத்த டார்கெட். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் முதல்ல நாயகனா நடிச்ச பென்சில் படத்துல அப்போ பல படங்கள்ல நடிச்சு வளர்ந்துகிட்டு இருந்த ஸ்ரீதிவ்யா நடிச்சாங்க. அதே அடுத்து டார்லிங் படத்துல மலையாளம் தெலுங்கு பல படங்கள்ல நடிச்சிருந்த நிக்கி கல்ராணி நடிச்சாங்க. அவங்கள தொடர்ந்து அவர் நடிச்ச த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்துல கயல் ஆனந்தியும் மனிஷா யாதவும் நடிச்சாங்க. படத்துல பல காட்சிகள்ல ஆபாசமான டைலாக்குகள் இருந்த போதும் மொழி தெரியாத அவங்க அது என்னன்னே புரியாம நடிச்சாங்க. ஆனா படம் வெளியான பிறகுதான் நாம ஒரு பிட்டு படத்துல நடிச்சிருக்கோன்றது அவங்களுக்கே தெரிய வந்தது. இதை மனிஷா பொறுத்துக்கிட்ட போதும் கயல் ஆனந்தி தான் பொங்கி எழுந்துட்டாங்க. என்னோட இமேஜை இப்படி கெடுத்துட்டீங்களேன்னு அந்த பட டைரக்டரோட மோதுனாங்க. ஆனா இப்போ அந்த படம் எதிர்பாராத வகையில வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களோட எதிர்ப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. அதோட ஜிவி பிரகாஷும் கமர்ஷியல் ஹீரோ அந்தஸ்தை பெற்றுட்டாரு. இந்த நிலையில தொடர்ந்து கமர்ஷியல் கதைகளா நடிச்சு தன்னோட மார்க்கெட்டை ஸ்டெடி பண்ணிக்கணும்னு அப்பப்போ இளவட்ட டைரக்டர்கள் கிட்ட கதையும் கேட்டுட்டு வரும் அவரு. இப்போ புரூஸ்லி படத்துல நடிக்க முதல்ல நயன்தாராவை கேட்டாரு. ஆனா அவங்க எக்கு தப்பா சம்பளம் கேட்டு நழுவிக்கிட்டாங்க. அதே அடுத்து த்ரிஷா இல்லனா நயன்தாரான்றது மாதிரி நயன்தாரா இல்லனா ஹன்சிகான்னு அவங்கள நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனா அவங்களோ ஆபாச நடிகை இமேஜ் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்களாம். இருந்தாலும் ஹன்சிகாவை விடாம அவர் துரத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது.